ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், வெல்கம் டு எஸ்டி லிட்டில் மார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே எப்படி நெய் எடுக்கிறதுன்னு. நம்ம டெய்லி வீட்டில் பால் காய்ச்சோம் இல்லையா, அதில் வர ஏடுலாம் இருக்குல்ல, அதை நம்ம தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வர ஏடு ஒரு 30 டேஸ் 15 டேஸ் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா ஏடையும் நான் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜாரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நம்ம மிக்சியில் அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பட்டர் வந்து வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தான் போட்டு அடிக்கிறேன். இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ஐஸ் கட்டியோடு இருக்கணும். அப்போ தான் ஃப்ரீஸ் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாச்சு, எல்லோ எல்லோவாக தெரியுது இல்லையா, அது பட்டர். இந்த மாதிரி நம்ம பெரிய டப்பாவில் ஐஸ் வாட்டர் வித் ஐஸ் கட்டியோட நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகும். அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ரவுண்டாக இருக்க ரவுண்டாக வர்றதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் எடுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லாமே தட்டி தட்டி இந்த பட்டர் மட்டும் தனியாக எடுக்கிறோம். எவ்வளோ பட்டர் வருது பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் தான் ஆடை போட்டோம், அதுக்கே இவ்வளோ பட்டர் வந்தது. இந்த மீதி தண்ணி இருக்கு இல்லையா, அது பட்டர் மாதிரி தான். நம்ம அதில் உப்பு போட்டு கூட குடிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி லட்டு மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும். அது வந்து நம்ம இன்னொரு ஐஸ் கட்டி போட்ட ஐஸ் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம ஐஸ் கட்டியில் போட்டனால அது வந்து குழக்கலன்னு இல்லாமல் நல்லா ஃப்ரீஸாக இருக்கும். கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது. கையில் ஒட்டுச்சு அப்படின்னா நான் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். இதே நம்ம ஃப்ரீசரில் நடக்கிற அந்த ஐஸ் வாட்டரில் போட்டால் நல்லா அது ஃப்ரீஸ் ஆகி நல்லா லட்டு மாதிரி பால் மாதிரி உருண்டை உருண்டையாக வந்து நிற்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இன்னொரு தண்ணியில் போட்டு இந்த ஆப்போசிட் சைடில் போட்டு நம்ம முக்கி வச்சுக்கணும். அப்புறம் இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இதில் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி நம்ம எதில் நம்ம நெய் காய்ச்ச போகிறோமோ அந்த இதில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நல்ல பால் மாதிரி இருக்கும், கையிலையும் ஒட்டாது. இந்த மாதிரி நமக்கு எத்தனை உருண்டை வருதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த சட்டியில் நெய் காய்ச்ச போகிறோமோ அந்த சட்டியில் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சோன்னா அந்த பட்டர் இருக்கு இல்லையா, வெண்ணெய் அந்த உருகிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே அப்படியே பனிமழை மாதிரி இருக்கும், அப்படியே பொங்கல் மாதிரி பொங்கி பொங்கி வரும். இந்த பட்டர் வெண்ணெய் எல்லாமே கரைஞ்சி வரும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு உட்டன் கரண்டி இருக்கு இல்லையா, அதை சட்டிக்குள்ளேயே போட்டு நல்லா கலக்கி விட்டேருங்க. அது எல்லோயிஷாக மாறும். அதுக்கப்புறம் அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சு கரண்டி கலக்கி விட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த எல்லோயிஷாக இருக்கும்போது அது வந்து அப்படி நுர நுறையாக பொங்கி வரும். இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது, நுரையும் நல்லா கொதிக்குது. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டும் முருங்கை கீரை இருக்கு இல்லையா ஒரு குச்சி, அதை அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் தெறிக்கும் அந்த டைமில். அதுக்கப்புறம் அந்த முருங்கை கீரை நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எல்லோயிஷாக இருந்தது கரைஞ்சி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த முருங்கை கீரை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், கரெக்டான பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Thanks for watching. If you like this video, like karo, share karo, comment karo.